கல்கத்தா மாநகரில் நடந்த உண்மை சம்பவம்தான் நீங்கள் பார்க்க போகின்ற இந்த திரைப்படம். அதை உங்க ரிப்போர்ட் படி உங்களுக்கு பெண்கள் மேல கோபம்னு புரிஞ்சிட்டேன் அப்படினா உங்க மனச யாரோ ஒரு பொண்ணு ரொம்ப புண்படுத்தி இருக்கணும் இருந்தால நீங்க பயப்பட தேவையில்ல இன்னையில இருந்து நீங்க ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிங்க எல்லாரும் நீங்க நினைக்கிற மாதிரி இருக்கதில்ல யாரோ எதுக்கு நீங்க என்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஓகே Good evening, ladies and gentlemen. இன்று இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக மிஸ்ஸஸ் பிரமிளா ராஜன் கலந்து கொள்வதில் நாங்கள் அனைவரும் பெருமைப்படுகிறோம். இப்பொழுது விருதுகள் அறிவிக்கப்படும். Best model of the year, பிரபல நர்த்தகி குமாரி தரகாசினி. The best male model, Mr. Roy Shaker. அடுத்ததாக நீங்கள் எல்லோரும் மிக மிக ஆவலுடன் எதிர்பார்க்கும் ஒருவர் மிஸ் ஸ்வேதா கேமராவின் கவிதை பாடும் கலையரசன் to
ஃபங்க்ஷன் ரொம்ப நல்லா நடந்தது. நீ நிஜமா அவார்டுக்கு தகுதி உள்ளவளா. ஓ, थैंक यू. थैंक यू वेरी मच. நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும் தரகாசினி. என்ன உதவி? மாடர்ன் கேலாம் உதவி எனக்கு தேவை. ஓ, டெஃபினிட்லி. பட் டாக்டர், நான் உங்களுக்கு எப்படி உபயோகப்படுவேன்? மனநிலை சரியில்லாததால பெண்களினாலே வெறுக்கற என்னோட பேஷண்ட்க்கு மனோதத்துவ வைத்தியம் கொடுக்கிறதுக்காகதா. மனோதத்துவ வைத்தியமா? பட் ஹலோ 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 தரகாசினி. ஹலோ டாக்டர். हेलो 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 प्रमिला राजन मर्डर पुलिस इन्वेस्टिगेशन आंटी आंटी எங்க அம்மா இந்தியன் எக்ஸ்பிரஸ் பேப்பர் கேட்டாங்க थैंक यू आंटी हाय அண்ணா குட் மார்னிங் இன்ன இன்ன ஒரு சீரியஸ் போஸ் ஆண்டி ஸ்ட்ரைட் பண்ணிட்டாங்களா ஐயா காபி காபி ஓ மோஜி இருடி உன்னை பார்த்தா சினிமா ஸ்டாரவோ இல்ல மாடல்களாவோ ஆயிடுவே நினைச்சேன் கிண்டல் போதும் என்ன பர்சனல் போட்டோகிராஃபர் வெச்சுக்கோ அந்த கொலகாரனை காமி கிளட்ச் போட்டோ எடுத்துறேன் ஸ்டாப் இட் பேபி
ராத்திரி உங்க ஃபங்க்ஷனுக்கு வந்த டாக்டர் பிரமிளா ராஜன் யாரோ கற்பழிச்சு கொலை பண்ணிருக்காங்க. ஓகே நான் ரெடி போறேன். குட் மார்னிங் சார். யோ ஏட் ஏறமறோம். அப்பனும் பொண்ணு டியூட்டிக்கு வர லட்சணமே அது. டைம் ஆச்சு. அது வந்தா சாரி சார் எங்க அப்பாவுக்கு ரெண்டு டியூட்டி சார். ரெண்டு டியூட்டியா? ஒரு டியூட்டி ஏட்டா இருக்குது. இன்னொரு டியூட்டி வந்துங்க. போலீஸ் காரியா இருக்குது. அந்த கோர்ட் ஸ்டூடிய வந்து பாதுகாப்பா சேட்டல ஊறிடுச்சு. பாதுகாப்பா ஊட்ல கொண்டு போய் ஊறிடுச்சு. ஆமாங்க சார். நாட்ல காலி பசங்க பெருத்துட்டாங்கல அதான் நைனா எனக்கு பாதுகாப்பு. ஏயா ஒரு போலீஸ்க்கு இன்னொரு போலீஸ் பாதுகாப்பா? இருங்க இருங்க உங்க ரெண்டு பேரும் தண்ணியில காட்டுக்கு மாத்திரம். ஆமா சார். வாட் எ பியூட்டிஃபுல் சிக். வாவ். ஓ ஷிட். ஆஹா. க்ளாமா மேன். எம்ஜிஆர் நகர் போடு வரியா? நான் வர சேட்டே. உம்பு மரியாதை இல்லை முதல் கிராய்க்கு. குந்து சேட்ட குந்து. ஆ குந்து ஏரிச்சா உன்னதாம்பா. அந்த பாட்டியை விட அதிகமா துட்டு தர்றேன் வரியா? வரியான்னா எங்க போகணும்? என்ன அப்படி கேட்டுட்ட? பலானதுக்கு பலானது இருக்க அங்க போகணும். பலானதுக்கு பலானதா? ஒன்னும் புரியலையே. அதான்டா பலானதுக்கு பலானது. மைனர் என்ன கேட்ட? என்ன இது? ஐயோ பப்பல 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 ஐயோ ஐயோ. அதான்பா பலானதுக்கு பலானது போகணும்னு கேட்டேன். இந்த பக்கம் பார்த்தேன் உன்ன சூப்பு வச்சு குடிச்சிருவேன். நீ குண்டு வா அந்த டாய் சமாரி கீச்சிருவன் கீச்சு. ஏகாபுரத்தோட பொண்ணு கோட்டீஸ்வரி உன்ன போல ஆளுங்க முட்டிய அக்கா அக்கா பேக்கறதுல போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல நான் தான் எக்ஸ்பர்ட். கோச்சிக்காதீங்க. உங்க பரம்பரை தொழில் கசாப் கடையா? யோ அதிகம் பேசுன முட்டி அக்கா அக்கா பேசுறோம். ஜாக்கிரத ரோட்ல என்னையா கலாட்டா? உன் பேர் என்னையா? கேடிங்க கோடிங்க. நீ ஏய் அவன் அடிச்ச பல பல தப்பல்ல லல்லல்ல பலானதுக்கு பலானது போகலாம் வரியா அப்படின்னு அவன் கேட்டாங்க. இப்படி கேட்டவன அடிச்சது தப்புங்களா? ஐயோ தப்பே இல்லப்பா. அதுல பாருங்க பலானதுக்கு வண்டி நான் ரோட்ல நிக்க வச்சிருக்கிறேன். உன் மேல கேஸ் புக் பண்றதா இல்லப்பா? இப்பதான் ஒரு பொண்ணு வந்து என்னை கசைக்கு புழிஞ்சிட்டு போகுது. இப்ப நீ வேற ஒரு பொண்ணு வந்து உன்னை கசக்கிச்சா? சரியான பாத்திடா. இத மடக்கிற விதத்துல நான் மடக்கிறேன். வண்டிய ரோட்ல விட்டுருக்கேன். கேஸ் போடுறதா இருந்தா போட்டுக்கீங்க. எனக்கு கேஸ தெரிச்சு. ஆமா அந்த பொண்ணு எப்படி இருப்பா? அப்படியே கிளியோ பாட்டுற மாதிரி இருப்பா. அவ்வளவு செச்சியாவா இருக்கும்? பாமுல்ல பாமு அது மாதிரி இருப்பா. ஆமா பொண்ணு பேரு அக்கோடீஸ்வரி.
அப்பன் பேரு ஏட்டு ஏகாம்பரன் பொண்ணு படிக்கதான் வேலை செய்யா வேலை செய்யறா என்ன வேலை போலீஸ் வேலை போலீஸ் கோட்டீஸ்வரி ஏட்டு ஏகாம்பரன் போலீஸ் கோட்டீஸ்வரி ஐயோ கோட்டீஸ்வரிய பொண்ணுடா எங்க தாராந்துட்டான் ராஜசேகர் சார் ஃபேன்டாஸ்டிக் உங்களோட எல்லா போட்டோகிராஃபும் சூப்பர் ஹிட்ஸ் ஆஃப் தி இயர் சரி ஆனா போன்ல ஏதோ குட் நியூஸ் சொல்றேன்னே என்னது சொல்றே சொல்றே அவசரப்பட்ட எப்படி ஏய் மங்கி பிரெயின் ஸ்டாண்ட் ரைட் ஆல் ரைட் ஐ ஹவ் காட் எ சர்ப்ரைசிங் நியூஸ் ஃபார் எவரிபடி டட்டடா இப்போ நான் எடுத்த வேல்யூபிள் போட்டோகிராஃப் தி லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட் அதாவது இது கடைசி அட்வர்டைசிங் கட்டம் பாய் கடாசினி அப்படினா உன் ஐடியா வெரி சிம்பிள் சார் எ ஃப்ரெண்ட் டாக்டர் பாலகிருஷ்ணன் ஃபெல் இன் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் எப்போ எங்க எப்படி எப்படி சீக்கிரம் பழனி ஆண்டவன் சன்னதியிலே வேத மந்திரங்கள் முழங்கட்டும் இதுக்கு இவ்வளவு பில்டப்பா அடிபாவி வெச்சதல முதல்ல வலிக்கு வெச்சுக்கடி வெல் ஃபோக்ஸ் கெட் ரெடி தட்ஸ் இட் ஏ யூ யா கம் ஆன் டவுன் எஸ் சார் Rajashekar. Hello. Hi. By the way, congratulations. Ninga Miss Tarahasini. Oh, yes. Apanna ninga ellarkum. Appave ellarkum damar edichitan. Ivar peru Ganesh. Hello. In the dance coaching school ku master. Hello. Hi. Inda kurumbu ponna inga paathirukkena. Malaiyila. Shopping center la. Hi, how are you? Come on, try again. So, ninga ellarum en marriage ku ooruk varanum. Oh sure. Okay. Bus kuda arrange pannirko. Bus ah? Shut up. Hey, that's a pretty good idea. Hey friends. Yeah. தினம் தினம் உன்மேலே இளமானே சுகம் தரும் இந்நாளே மானே
மெலடை நானே. போன்ற உன்னை தேடுகின்ற என்னை தொட்டு கொஞ்சம் பாரு, கடத்தோளில் வந்து சேரு. தங்கம் என்னும் கன்னி அங்கம் என்னில் சாயாதா, கண்ணன் உந்தன் நெஞ்சு பொங்கும் காதல் ஓயாதா. காற்றுக்கே ஓய்வு எங்கேயும் உண்டா, கண்ணே பாட்டை சொல்லு ஒரேட்டு இப்ப என்ன செய்யாதே, பெண்ணே பெண்ணே என்னை நீயும் இங்கே வையாதே. உங்கள் முதலிரவு நன்றாக அமைய இந்த ஸ்வேதாவின் வாழ்த்துக்கள். Thank you.
பிரபல மாடல்கள் ஹெலன் கொலை போலீசார் தீவிர விசாரணை in the name of the father and of the son and of the holy spirit amen lord listen to our prayer for our sister helen as she always desired to do your will so in your mercy forgive whatever wrong she may have done by her christian faith she was united with all your believing people now in love and mercy give her place with your angels and saints we ask this through christ our lord give her eternal rest o lord and may your light shine on her forever in the name of the father and of the son and of the holy spirit amen good morning sir good morning நேத்து ராத்திரி நடந்த ஹெலன் மர்டர் கேஸ் ஃபைல் எங்க டிராபிக் செக்ஷனுக்கு ஒரு காப்பி வேணும் ஓகே உள்ள வாங்க தரேன் thank you sir வணக்கம் பாஸ் வணக்கம் தலைவரே ஐயா யாரு பாம்பு வந்துருச்சா போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்துருக்கு நீ நம்ம தசு புசு மிரட்டுற என்ன அர்த்தம் போலீஸ் டிபார்ட்மெண்டா மேடம் மேடம் எப்படி இருக்கீங்க இங்கயோ பார்த்த மாதிரி இருக்க நான் நல்லா இருக்கேங்க ஐயா யாருன்னு இந்த உலகத்துல என்ன யாரு கேட்ட முதல் ஆளு நீங்க தான் காட்டுறா போட மேடம் அங்க பாருங்க மட்டும் கோடியை மட்டும் பாதுகாக்கும் சங்கம் செயலாளர் கோடி தலைவர் கோடி பொருளாளர் கோடி ரிக்ஷா ஓட்ட கோட்டி என்னப்பா இது ரிக்ஷா ஓட்ட கோட்டி நீ ஏப்பா உன்னை காப்பாத்திக்க ஒரு சங்கத்தை வச்சு எல்லா பொறுப்புகளையும் நீயே ஏற்றுன்னு வரிய ரொம்ப ஆச்சரியமா இருக்குதுமா நான் யாரையும் நம்புறது இல்ல நானே ராஜா நானே மந்திரி உனக்கு மட்டும் பாதுகாப்பு சங்கம்னு வச்சிருக்கியா உனக்கு அப்படி என்ன ஆபத்து நின்றுச்சு வந்துருச்சே வந்துருச்சே மேடம் ரொம்ப அழகா இருக்கீங்க இல்லங்க நாமெல்லாம் யாருங்க என் நாட்டு மன்னருங்க இந்த மன்னரை பார்த்து இன்னொரு மன்னர் எப்படிங்க மட்டும் பேசலாம் ஏ என்றான் ஓ என்றான் டைரக்டா டே சோமாரி அப்படிங்கிறாங்க பலானதுக்கு பலானது வரியானு கேக்குறான் இதுல சொல்லு பாட்டி வேற இதையெல்லாம் தாங்க முடியாம தாங்க சங்கமே ஆரம்பிச்சேன் இப்ப ஐயாவுக்கு ராஜ மரியாதை அது சரி ரிக்ஷா ஓட்டுற உனக்கு இது என்ன தேசிய நல்லா கேட்ட பஸ் ஓட்டுறானே அவனுக்கு யூனிஃபார்ம் இருக்கு டாக்ஸி டிரைவருக்கு யூனிஃபார்ம் இருக்கு ஆட்டோ ஓட்டுறவனுக்கு யூனிஃபார்ம் இருக்கு இந்த ரிக்ஷா ஓட்டுற எங்களுக்கு யூனிஃபார்ம் இருக்கா இல்ல இனிமே இதான் யூனிஃபார்ம் இத போட்டுக்கிட்டு தான் இந்தியாவுல உள்ள அத்தனை ரிக்ஷா காரன் ஓட்டணும்னு அறிக்கையே விட்டு விட்டேன் ஹலோ யாரு ஓ சங்கம் ஓபன் பண்ணுமா இப்ப நேரம் இல்ல அப்புறமா பாப்போம் ஓகே தேங்க்யூ மேடம் ஹலோ கல்யாண புரோக்கரா பொண்ணெல்லாம் எனக்கு தேவையில்லை பொண்ணு எனக்கு நான் பார்த்தாச்சு ஓகே தேங்க்யூ தேங்க்யூ மேடம் எங்கே பாம்பே பாம்பே அந்த மேடரை விடுங்க சார் அத சஸ்பென்ஸ் தான் முடிச்சிடுறேன் ராத்திரி 12 மணிக்கு முடிக்கிறேன் சார் எனக்கு தெரியும் ஓகே சார் டோன்ட் வரி நைனா ஏம்மா மாறு வேஷத்துல ஒவ்வொரு பொண்ணைய கொலை பண்ணிட்டு இருக்கானே சைக்கோ கில்லர் அவன் இவனா இருப்பானோ இருக்கு இருக்கு ம் யோ யாரோ வரான் எஸ் சார் யோ ஏட் டியூட்டி நேரத்துல அப்போ பொண்ணு இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஒண்ணு இல்ல சார் அது நிக்கிறாத அவர்தான் கோட்டின் பேரு ரிக்ஷா ஓட்டுவர் இந்த பேட்டைக்கு நான் தான் தலைவர் அப்படின்னு சொல்லிக்கிறார் சார் கொலை செய்யப்பட்ட டாக்டர் பிரமிளா ராஜன் ஹெலன் இவங்க கொலை வழக்குல இருந்து தப்பிக்கிறதுக்காக மாறு வேஷம் போட்டுட்டு நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்டே ஏமாத்துறானோன்னு சந்தேகப்படுறேன் சார் ஓ அப்படியா வாங்க விசாரிக்கலாம் மிஸ்டர் இங்க வா மேன் யார் மேன் நீ எங்க நைனாவுக்கு புள்ள அம்மாவுக்கு செல்ல புள்ள என் சகோதரிக்கு தம்பி நான் அதை கேட்கல நீ உண்மையிலே ரிக்ஷாக்காரன் தானா உன்னை எப்படி நம்புறது பாருங்க சைக்கிள் ரிக்ஷா லைசன்ஸ் பாருங்க யோ
எந்த காரியத்தையும் உருப்படியா செய்யாதீங்க. கேஸ் பிடிக்க லட்சணம் ஆயாது, சுத்த லூசு குடும்பம் ஐயா. வாங்க. Superb. Sweets, please. No, thank you. Oh, she's climbing so high. What a shit. And the button is exciting. Kayede. 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 Please, I'm sorry. நான் விளையாட்டு புத்தி இருக்கா? எல்லாரும் நம்மளே பாக்குறாங்க. உங்களை எங்கெல்லாம் தேடுறது? மத்த சங்கத்துக்காரவங்க உங்களை வாழ்த்து வந்துகிட்டு இருக்காங்க. அப்படியா? ஏண்டா, நம்ம சங்கத்துக்கும் அவங்க சங்கத்துக்கும் சம்பந்தமே இல்லையாடா. ஒருவேளை கட்சி மாட்டானுங்களோ? இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களை அமைக்கிறேன் அமைக்கிறேன். அண்ணன் கோடி, வாரி கொடுக்கும் வள்ளல் கோடி, தன்மான சிங்கம் கோடி, ஏழைகளின் தோழன் கோடி, எங்கள் தலைவன் கோடி, மாவீரன் கோடி, அஞ்சா நெஞ்சன் கோடி. ரொம்ப சந்தோஷம். ஆமா, என்ன விஷயமா என்ன பார்க்க வந்திருக்கீங்க? நான் தான் ரிக்ஷா ஓட்டிகள் நல சங்கத்தின் தலைவர் புரூஸ்லி. அது வந்துங்க, இந்த ரிக்ஷாக்காரங்கெல்லாம் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு தான் இனிமே ரிக்ஷா ஓட்ட சொல்லி அரிக்க விட்டீங்க பாருங்க. அதை படிச்சதும் எங்களுக்கு ஃபுல் அரிக்குதுங்க. ஆமா, காஃபி டிஃபன் எது சாப்பிடுங்க. பரவாயில்ல, இதையெல்லாம் மாநில மாநாட்டில் வச்சுக்குவோம். அப்ப நிறைய வேலைகள் இருக்கு. நன்றி, வணக்கம். அண்ணன் கோடி நல்லா இருக்கு, நல்லா கோடி. சேதா, என்னம்மா? சேதா, என்னாச்சு? ஐ லைக் யூ வெரி மச். பைத்தியக்கார பொண்ணு, எனக்கு ஹெலனா ரொம்ப பிடிக்கும். பட் காட் இஸ் கிரேட். இதுல வேற பாவம், கணேஷ்க்கு லெஃப்ட் அண்ட் ரைட் கொடுத்துட்டு எதுக்கு? நீங்க என்ன, நான் ஏற்கனவே மூட் அவுட்ல பிக்சர் பாக்குறப்போ செக்ஸி ஜோக்ஸ் என்ன கோவரே, அவ்வளவுதான் எனக்கு ஆத்திர வந்து. பாவம், அவர் என்ன நினைச்சுக்கிட்டாரோ. ஏய் ஏய் ஸ்வேதா, ஸ்வீட்டி, நீ அவரை லவ் பண்ற? ஏய் பொய் சொல்லாத. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இங்க என்ன பார்த்து சொல்லு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சொல்லல. Hell with you. I'm sick of you. I don't want to talk to you. கோத்துல கூட அழகா தான் இருக்க. உன்னை பார்த்தா எனக்கு வெறுப்பா இருக்கு. இங்க இருந்து போயிடு. ஹாய். புத்தி இருக்கா? உனக்கா புத்தி இருக்கானே? Do you have any manners? என்ன டிஸ்டர்ப் செய்யாதீங்க. Look, man. Don't disturb me. I'm angry. Please leave me alone. சரி சரி, கோவம் வந்துருச்சு போல இருக்கு. ஏய்,
என் ஜூஸ் குடிச்சிட்டு கால. ஏய், ஐ வாண்ட் மை ஜூஸ் பேக். என் ஜூஸ் எனக்கு வேணும். வேணுமா? எஸ். டட்டடா! மொத்தத்தையும் கொட்டறல. ஏய், ஸ்டாப் இட். இப்ப எடுத்துக்க. ஏய், டோன்ட் இரிட்டேட் மீ. இரிட்டேட் செஞ்சா என்ன செய்வியா? நடு ரோட்டு மேல செத்த மாதிரி படுத்துறேன். போலீஸ் வந்து கேட்டாங்கன்னா அதுக்கு காரணம் நீதான் சொல்லுவேன். தைரியம் இருந்தா போயே. நான் போறேன். ஏய், நான் போயிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஆளு எத்தனையோ பேரை பார்த்துட்டோமா? என்ன பெரிய பிஸ்தாவா? ஏய், நான் பிஸ்தா தான். நான் யாருன்னு நான் யாருன்னு ஐ வில் ப்ரூவ். ஐயோ கணேஷ், என்னது? என்னது? டிராஃபிக் நின்னு போச்சு, சீக்கிரமா சொல்லுமா ஐ லவ் யூ. சரி, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. இன்னும் கத்தி சொல்லு. ஐ லவ் யூ. உங்களுக்கு ஏதாவது கேட்டுச்சா?
இவர்களின் திருமண வாழ்க்கையில் 3 ஆண்டுகளுக்கு பிறகு Night, my sweetheart. Sweta? Sweta, darling. Yeppa paru thookkanda. Darling, nobody can cheat me, my darling, my sweet sweetheart.
ஸ்வேதா.
ஸ்வேதா ஒரு மாதிரி நடந்திருக்கா கண்ணு பண்ணு வளர்ற டாக்டரை என் மனைவிக்கு உதவி செய்ய கேட்க முடியல என்ன செய்யறது என்னோட துரதிருஷ்டம் நீ இந்த நிலைமையில வந்து ஐ ஹேவ் டு சீ ஹர் நான் இல்ல ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கச்சு வேதனை பட்டுக்கிட்டு இருந்தா ஆகியமே இந்த மேல விழுந்தாலும் சரி டாக்டர் அனவு போய் அவ கடமை நிறைவேற்றணும் எஸ் ஹியூமன் சர்வீசஸ் வர்ஷிப் ஆஃப் காட் கம் ஆன் என்னையே ஃபாலோ பண்ணி தருவ யார் நான் நீ ஐ அம் ஹீரோ கோடி என்னையா ரிச்சா நாளுக்கு ஒரு வேஷமா ஒரு பொண்ணுக்காக எத்தனை வேஷம் போட்டாலும் போடலாம் ஆனா மோசம் தான் பண்ண கூடாது ஒண்ணு புரியல இந்த கோடீஸ்வரி கேத்த ஜோடி அடியேன் கோடின்னு சொல்றேன் என்னையா சொல்ற இயேசு இயேசு என்னைக்கு நான் முதல் முறையா உன் மேல கையை வச்சேனோ அன்னைக்கே ஆசையும் கோந்து மாதிரி ஒட்டிக்குச்சு யோ ஏன் தகுதி என்ன வா தகுதி என்ன தகுதின்னு பார்த்தா நான் 5.5 அடி நீ 4.5 அடி என்ன டியா அம்மா தகுதி பத்தி கேட்டல்ல வயரத்துல நான் 5.5 அடி வயரத்துல நீ 4.5 அடி அத சொன்னம்மா காட்ல இருக்கு காடை நீ காட்ற ஜாடை யோ நான் கழுத்தை நீட்டறதா இருந்தா ஒரு பெரிய கோடீஸ்வரனுக்கு தான் கழுத்தை நீட்டுவேன் ஒன்ன மாதிரி கேரா பிளாட்ஃபார்த்துக்கெல்லாம் கழுத்து நீட்ட மாட்டேன் நான் யார் தெரியுமா அவார் ஃபேமிலி இத கேட்டு கேட்டு காது புளிச்சு போச்சு ஈசு ஈசு ஈஸ்வர ஏ ஆசைக்கு பரிசு ஐயோ என்னடா அது கனமா இருக்கு இதயத்தையே குடுத்து போயிட்டாளா ஈசு ஈசு நீ தந்தது செருப்பு இல்ல உன்னோட இதயம் இதயம் இந்த இத கால்ல போட்டுக்கிட்டு மிதிச்சு மிதிச்சு நடந்து போ அப்பதான் இந்த இதயத்தோட வலி உனக்கு என்னன்னு தெரியும் பட் ஒன் திங் என்னைக்கு இருந்தாலும் நீ தான் எனக்கு மனைவி நான் தான் உனக்கு கணவன் ஓகே பாய் ஹாய் கோடீஸ்வரி ஹாய் சாந்தி எப்படி இருக்க? ஃபைன். படிக்கிற காலத்துல பஸ் கூட காசு இல்லாம நடந்தே போவ. இப்ப என்னடானா சொகுசான கார், உடம்பு பூரா நகை, எப்படி இதெல்லாம்? கல்யாணமே ஆகாம இருந்த எனக்கு கப்பல் கம்பெனி ஓனர் கணவரா கிடைச்சிருக்காருடி. கப்பல் கம்பெனி ஓனரா? எப்படிடி? எல்லாம் நான் வணங்குற அதிசய மகான் ஜிங்ஜாங் சாமியார் மகிமடி. அதிசய சாமியார் ஜிங்ஜாங்கா? என்னடி சொல்ற? ஆமாண்டி, நம்ம மனசுல எதை நினைச்சிட்டு போறோமோ அது அப்படியே சொல்வாரு.
அது நிறைவேற அருள்வாக்கம் தருவாரு. அப்படியா? ஆமாண்டி, அவர் சொன்ன அருள்வாக்குல கிடைச்சதுதான் இந்த ஆடம்பரமான வாழ்க்கை. அந்த சாமியார எனக்கு எப்படியாவது அறிமுகப்படுத்தி வைடி. சாரிடி, நானும் ஹஸ்பண்டும் இன்னைக்கு ஈவினிங் ஃப்ளைட்ல லண்டனுக்கு போறோம். வேணும்னா அட்ரஸ் தரேன். அப்ப சரி, அட்ரஸ் ஆவது கொடு, நான் உடனே போய் பாக்குறேன்டி. ஓகே ஓகே சொல்றேன். நல்லா கேட்டுக்க. ஜிங்ஜாங் சாமியார், 111 நாமக்கார் தெரு, வெஸ்ட் அண்ணா நகர், சென்னை 40. சரி, ரொம்ப தேங்க்ஸ் டி.
நீயோ முல்லை கொடி முறைப்படி நீதான் எல்லாமே. வாழ்க்கைங்கிறது இன்ப துன்பங்கள் நிறைஞ்சது. Forget it. Take it easy, man. After all, ஒரு பொண்ணு. We can't believe. நீங்க என்ன சொல்றீங்க? Yes. Who knows what happened? Paragasini Sweda, very good friends. Dr. Balakrishnanium, very good friends. டாக்டர் பாலகிருஷ்ணன் பத்தி உன் அபிப்பிராயம்? எஸ் அதான் என் சந்தேகம் கூட. பாஸ்டர்ட். ஓ நோ, டோன்ட் பீ எக்ஸைட்டட், ரிலாக்ஸ். நோ. எஸ் டாக்டர் பாலகிருஷ்ணா, டெல் மீ. சார், நான் என் வாழ்க்கையில செஞ்ச முத தப்பே ஒரு மாடல்களை கல்யாணம் பண்ணிட்டதுதான். ஐ சி. மாடல் பண்றது அவளுக்கு தொழிலே, அவளுக்கு தப்பான தொடர்பு இருக்குமோன்னு. அப்படின்னா யூ மீன் பிஹேவியர்? எஸ் சார். உங்க மனைவி மேல உங்களுக்கு எவ்வளவு நாளா சந்தேகம் இருக்கு? கல்யாணம் ஆன நாள்ல இருந்தே. டான்ஸ் ஸ்கூல்ல கணேஷ்னு எனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவனுடைய சுபாவம், அவ ரொம்ப ஜாலி டைப், எல்லாரையும் ஈஸியா கவர் பண்ணிடுவான். அப்புறம் என் மனைவி ஸ்வேதாவும் கணேஷ் மனைவி தரகாசினியும் தொழில் ரீதியா நண்பர்கள். அப்படின்னா கணேஷையும் வைஃபையும் சந்தேகப்படுறீங்க. ஓகே, இதே சந்தேகம் கணேஷுக்கு உங்க மேல ஏற்படாதுன்னு நினைச்சியா? பாலகிருஷ்ணா, இந்த கேஸ பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, உங்க மேலேயும் ஒரு கண்ணு வைக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். எப்படி இருந்தாலும் ஸ்வேதா எஸ்பியோட தங்கச்சி, அதனால நீங்க கணேஷ்க்கு தான் எப்படி சப்போர்ட் பண்ணுவீங்க? நோ, யூ ஆர் மிஸ்டேக்கன். போலீஸ் டிபார்ட்மெண்ட்ட குறை சொல்லாதீங்க. நவ யூ கேன் கோ. தேங்க் யூ சார். ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? சரண்யாங்க தூங்கிட்டு இருக்கா? ஹலோ. ஹலோ ஸ்வேதா. நோ, ஐ அம் கணேஷ். ஸ்வேதா இருக்காங்களா? ஸ்வேதா வந்து நீங்க யாரு? இந்த டைம்ல உனக்கு யாராவது போன் பண்றேன்னு சொன்னாங்களா? அப்ப யாரா இருக்கும்? என்னமோ, எனக்கு என்ன தெரியும்? லுக், போன் வந்திருக்கிறது உனக்கு. உனக்கு தெரியாத போனா எனக்கு எப்படி தெரியும்? யாருன்னு சொல்ல. ஆல் ரைட், உனக்கு சொல்றதுக்கு இஷ்டம் இல்லாம போனா இந்த டைம்ல எனக்கு போன் வரும், அந்த டைம்ல போன் வந்தா நீங்க எடுக்க வேண்டாம்னு கரெக்டா சொல்லு. இத பாருங்க, போன் எடுத்தது நீங்க, பேசினது நீங்க, இப்ப கொஞ்சம் கூட அர்த்தமே இல்லாம அனாவசியமா சந்தேகப்படுறது நீங்க. இப்பெல்லாம் நீங்க ஏதோ ஒரு மாதிரியா இருக்கீங்க. என்னாச்சு உங்களுக்கு? வீட்டுல ஒரு நாட்டு மனைவி இருந்தா என்ன வேணாலும் ஆகும். எல்லாம் மிஸ்டரி, நாடகம். நீங்க சுயநினைவு கூட தான் பேசுறீங்களா, இல்ல பைத்தியம் பிடிச்சிருக்கா, இல்ல கவலையில இப்படி விரக்தியா பேசுறீங்களா? முதல்ல போய் டாக்டர் பாலகிருஷ்ணன் பாருங்க, அவர் உங்களை பரிசோதனை பண்ணுவார். அவன் இல்ல, நானே செய்யற பரிசோதனை. யாருமே நீ, உனக்கு ஸ்வேதா தவிர யாரும் தேவையில்லையா? பாஸ்டர்ட். அது நீங்க வந்து என்ன? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னத்த விஷயம் தெரிஞ்சு என்னத்த நான் செய்ய போறேன்? இந்த தலைப்பு கொண்டும் குறைச்சல் இல்ல. நீ என்ன சொல்ல வர்றேன்னா, இந்த சைட்டோ கில்லர் எத்தனையோ பெண்களை கொலை செஞ்சது பத்தாதுன்னு இன்னைக்கு ஏதோ ஒரு பெண்ணை கொலை செய்ய வர்றான்னு சொல்ல வர்றாதானே? ஆனா அது இல்லையா, நான் சொல்ல போறது என்னன்னா, நம்ம எஸ்பி தினேஷ் இருக்காரு, அவர் விஷயமா தான். புரியுதா? ஓஹோ, தங்கச்சி கேச
அண்ணன் டீல் பண்ண கூடாதுன்னு சிபிஐ ஆபீசருக்கு மாத்தி இருக்காங்களே. அதை சொல்றியா? பாவம் எஸ்பி ஐயா, எவ்வளவு வேதனைப்படுறா தெரியுமா? இந்த காரத்துல யார நம்புறது நம்பாம இருக்கிறதே புரியலையா? இது பெரிய இடத்து மேட்டர், பயம். ஓகே, யாரும் இல்ல, இதான் நேரம். தொலைந்து கட்டுறேன், காரியத்தை முடிச்சிடுறேன். தெரிஞ்ச அதிசய சாமியார் இருக்கிற விஷயம் இதுவரைக்கும் நமக்கு தெரியாம போச்சே. சிகரெட் வேறையா? கஞ்சா சிகரெட்டு? இதுண்ணா சாம்சந்தர் புக்கா? இதுமா தண்ணி? சாராயம்? அடே இரு, அப்புறம் பாத்துக்கிறேன். மவளி, சரி, யாரோ சொன்னாங்கன்னு சொல்லி சாமியாரை தேடிக்கிட்டு போயிருக்கிற காலமோ கெட்டு போச்சு. என் மவ என்ன ஆனாலோ ஏதானாலோ வரலா வர. அடியே, குரலை மாத்தி வேலை காட்டுறண்டி. வர வர. ஓம் ஓம் குமரசாமி, ஓம் குமரசாமி. என் பக்தே சாந்தியின் தோழி கோடீஸ்வரியே, வருக வருக. வந்தோம் சாமி, வந்தோம். அம்மாடி, என் பொண்ணு பத்திரமா இருக்கா? கேட்டு ஏகாம்பரம் மகள் கோடீஸ்வரியே, வருக வருக. உண்மையிலேயே நீங்க அதிசய சாமியார் தான் சாமி. கரெக்டா சொல்லிட்டான் சாமி. அங்காளி உங்காளி உங்காளி வித்தே கே ஹாடி. ராசி பார்க்க வேண்டும். ராசி ராசி பார்க்கிற போது உரசி பார்த்தேன், கோவித்துக் கொள்ளாதே. பெண்ணாய், அதோ மேலே தா. பெண்ணாய், உன் கை ஏன் சொர சொர என்று இருக்கிறது? அது வேற ஒண்ணு இல்ல சாமி, இந்த கேடி ரவுடி வேஷம் போட்டு பொண்ணுங்களை ஏமாத்துற முள்ள மாதிரி பசங்க இவனுங்களை எல்லாம் அடிச்சு அடிச்சு கை காப்பு காய்ச்சி போச்சு சாமி. இருக்கட்டும் இருக்கட்டும் சுவாமி, என் ராசி என்ன சொல்லுது? பெண்ணாய், உன் ராசிப்படி அந்த கோடியே உனக்கு கணவனாக கிடைப்பான். என்ன சாமி இது? போயும் போயும் அந்த கோடி ரிக்ஷாக்கார முண்டன்டா எனக்கு கணவனா வரணுமா? வேண்டாம் வேண்டாம் பாருங்க, அந்த ரிக்ஷாக்கார முண்டன்டா எனக்கு கணவனா வரணும்னு என் ராசியில சொல்லுதான். அந்த கோட்டியா? ஏய் கோட்டி, ஏய் முச்சவுக்கி முள்ளமாரி, ஏய் பொக்க பையா, ஏய் கைத, ஏய் என் கையில நீ என்றால் கோடீஸ்வரன், பல கோடி ரூபாய்களுக்கு அதிபதி கோடீஸ்வரன், கொண்டு கம்பெனி அதிபர் கோடீஸ்வரன். அப்படியா சாமி? ரொம்ப சந்தோஷம் சாமி. அந்த ஈஸ்வர மாப்பிளைய எங்க எப்போ எப்படி சந்திக்கிறது சாமி? தாரை காட்டு. அந்த கோடீஸ்வர வெள்ளைக்கார மாப்பிள்ளையை எங்கு சந்திக்க வேண்டும் என்று சொல்கிறேன். அந்த ஆள ஒரே அமுக்கு அமுக்கிறேன். நான் அஞ்சா கல்யாணம் பண்ணினா ஒரு பொண்ணு தேவை, பாத்து குடுத்த நீ நல்லா இருக்க. ஒரு பொண்ணாட்டுக்கே வழிய காணும். எட்டு ஏகாம்பரத்துக்கு 3000 ரூபாய், கோடீஸ்வரிக்கு 2000 ரூபாய், ஆக மொத்தம் 5000 ரூபாய். கோடீஸ்வரிய மடக்கிறேன், தாலி கட்டுறேன்,
வீட்ல உட்கார்ந்துக்கிட்டு அவளை மிரட்டி மிரட்டி மாப்பிளையா இருந்து சாப்பிடுறேன். ஏமா எனக்கு ஒரு ஐடியா வருது. என்ன? நமக்கு தான் கோட்டீஸ்வர மாப்பிள்ள கடைக்கு போறானே, நம்ம ஏன் உத்தியோகம் பண்றீங்க? கரெக்ட், நானும் அதத்தான் நினைச்சேன். இப்பவே போய் நாம வேலைய ராஜினாமா செஞ்சிரோமா? ஓகே, எனக்கு கோட்டீஸ்வர மாப்பிள்ள. எனக்கு கோடீஸ்வர புருஷன். கோட்டீஸ்வர மாப்பிள்ள? கோடீஸ்வர புருஷன். சாத்ரி நல்லா தூங்கினியா? ஆமா. என்ன நீங்க, நான் எந்திரிக்கிற டயத்துக்கு அந்த ஈசி சேர்ல கழுகு மாதிரி படுத்துட்டு இருக்கீங்க. ஆமா, தூக்கத்துல உங்களுக்கு வெக்கமே தெரியாதா? அந்த சீன் நினைச்சாலே ஒரு மாதிரியா இருக்கு. மாதிரியான்னு என் கண்ணு இல்ல. நேற்று ராத்திரி பெட்ரூம்ல நீங்க சிச்சி. Stop acting you bloody idiot. என்னம்மா சௌக்கியமா இருக்கியா? என்னனே டியூட்டி ட்ரெஸ்ஸோட வீட்டுக்கு வந்திருக்க? ஆ, டியூட்டில தான் வந்திருக்கேன். இருங்க, ஏதாவது சாப்பிட கொண்டு வரேன். கணேஷ், ராத்திரி நடந்தது உங்களுக்கு போன்ல சொன்னேன். இப்ப கண்ணால பாக்குறதாட்டம் செய்ய முடியாது. ஆனா நான் சொன்னதெல்லாம் நிஜம். இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ஆனா நீ சொல்றத நான் நிஜம்னு நம்ப மாட்டேன். அவகிட்ட பேசி ஒரு முடிவுக்கு வர வரைக்கும். எஸ், ஸ்வேதாவை இந்த கையால வளர்த்திருக்க. ஐ நோ ஹர் பெட்டர் தன் யூ. நோ சிஜம், எனக்கு நிஜம் உடனே தெரிஞ்சாங்க. ஐ மஸ்ட் நோ த ட்ரூத். மாற்றப்படாது. கம் ஆன் கணேஷ், இது என் வீடு. சாந்தி சரண்யா ஸ்கூல் கூட்டிட்டு போ. சரிங்கம்மா. நடிப்பு பெர்ஃபார்மன்ஸ் தனக்குள்ள சம்பந்தம் இல்லாதட்டும் ப்ளட்டி ஆக்டிங். ஓகே கணேஷ், நேற்று ராத்திரி ஸ்வேதா தரகாசினியோட ப்ரோக்ராமுக்கு போனான்னு தானே சொன்னேன்? ஆமா. அந்த டைத்துல நீ எங்க இருந்த அப்படின்னா நீங்க என்ன? ஆன்சர் டு மை க்வெஸ்சன். டான்ஸ் ஸ்கூல்ல. நேற்று சண்டே தானே, உன் மனைவியோட சேர்ந்து போகாம டான்ஸ் ஸ்கூல்ல இருந்ததுக்கு காரணம்? திஸ் இஸ் டு மச். வாட் இஸ் டு மச்? நான் உன கேள்வி கேட்கறது டு மச்சா? நீ உன் மனைவியை குத்தலா பேசி புண்படுத்துறது டு மச்சா? எனிவே, நீ கூட தரகாசனோட கொலையில சம்பந்தப்பட்டு சந்தேகப்பட வேண்டியது என் ஸ்ட்ராங் ஃபீலிங். நீங்க சொன்ன டீடைல்ஸ் வச்சு பார்த்தா அது ஒரு வகையான மனநோயின் தெரியும். இருந்தாலும் பேஷண்ட்ட பர்சனலா ஸ்டடி பண்ணணும். மூல கோளாறுங்கிற வியாதிக்கு இந்த அறிகுறிங்க இருக்கும். எனிவே, ஐ வில் டேக் அப் திஸ் கேஸ். ஓகே, இல்லாட்டி போனா உங்க டிபார்ட்மெண்ட் ஆளுங்க கொஞ்சம் ஒத்துழைக்கணும். தேங்க்யூ டாக்டர். இந்த கேஸ சிபிஐக்கு ஒப்படைக்கணும்னு எங்க ஐஜி சார் நினைக்கிறார். ஸ்வேதா, 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 ஸ
மாலின் கைமா வந்திருக்காரு இனிமே இவர்தான் அவனுக்கு பொருத்தமான ஜோடி இந்தா சோகா நண்டு வரது சாமி சாமி தந்தி நீ தேடி வந்திய கல்யாணம் பொண்ணு என் பொண்ணு பொண்ணு பேரு கோடீஸ்வரி ஓ சாமி சொல்லச்சு சாமி சொல்லச்சு டார்லிங் கேக் தே வை ஆமா உன் சொந்த ஊர் எந்த ஊரியா ஓ ஐ அம் கமிங் ஃப்ரம் அம்டிகாரி நோ அமெரிக்கா அமெரிக்கா ஆமா சாமி சொன்ன மாதிரி சொத்து பத்தெல்லாம் உனக்கு எவ்வளவு சேரும் ஓ லண்டன்ல 100 கோடி அமெரிக்கால 100 கோடி இந்தியாவுல 100 கோடி அப்பா நான் குத்தி வச்சுவேன் கோடி நைனா அந்த ரிக்ஷாக்கார முண்ட கோடிய மறக்கலாம்ல இந்த ஆளோட சொத்துலயும் கோடி கோடின்னு வருத அந்த ரிக்ஷாக்கார பேமானி பத்தி எனக்கு நினைப்பூட்டாகும்பா மாப்பிள்ள இன்னொரு கேள்வி அதாவது நோ க்வெஸ்சன் நீ சொத்து லூஸ் மேன் அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ற எனக்கு இந்த பொண்ணு தேவையில்லை ஐ வாண்ட் டைவர்ஸ் ஐ வாண்ட் டைவர்ஸ் ஐ வாண்ட் டைவர்ஸ் கல்யாணமா அவள அதுக்குள்ள டைவர்ஸ் இருக்கான் நைனா அந்த ஆளுக்கு உன்னை பிடிக்கல நீ இங்கே இரு நான் போய் அந்த ஆளு ஒரே அமுக்கு அமுக்கிட்டு வந்துறேன் ஓ மை டாலி போய் அமுக்குற மாதிரி அமுத்து Oh yeah.
ஒரு கோடீஸ்வரனுக்கு தான் கழுத்தை நீட்டுவனு சொன்னா, அது இப்போ நிறைவேறி போச்சு. என்னையா சொல்ற? அடாமமே, என் பேரு கோடீஸ்வரன் தான். எல்லாரும் செல்லமா அக்கோடி அக்கோடிம்பா. ஆனா ஒண்ணு நீ சொன்ன ஞாபகம் இருக்கா? நான் ஒரு கோடீஸ்வரனை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொன்னேன். நான் என்ன சொன்னேன்? என்னைக்கு இருந்தாலும் நீ தான் எனக்கு பொஞ்சாதி, நான் தான் உனக்கு புருஷன்னு சொன்னேன். அதை இப்ப நிறைவேற்றி காட்டிட்டேன். நான் போறேன்ப்பா. பெரிய கோடீஸ்வரன் மாப்பிள்ளைய வர தரேன்னு நாங்க ரெண்டு பேரும் வேலைய ராஜினாமா. நம்முடைய கஷ்டங்கள் தீர ஆசிரமம் அமைக்க போகிறேன். தம்பி தரண்டா. மாமா தம்பி கொஞ்சம் கார தள்ளுங்க, ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். மூளை உயிருள்ள ஒவ்வொரு ஜீவன்லயும் இருக்கும், ஆனா மனசு மனுஷனுக்கு மட்டும்தான். அதனாலதான் மனசுக்கு காயம் பட்டா அதன் விளைவு யூகிக்கிறது கஷ்டம், மூளை கோளாறாயிடும். ஸ்வேதாவை பத்தி நீங்க சொன்ன டீடைல்ஸ வச்சு பார்த்தா ஐ திங்க் ஸ்வேதாவுக்கு பயங்கரமான கெட்ட கனவுங்க ராத்திரி வேளையில வர்றதால அப்படி பயந்திருக்கலாம். இல்ல ஏதாவது பயங்கரமான சம்பவத்தை பார்த்தப்ப ஸ்கிஸோஃப்ரெனியா வியாதியால கூட பாதிக்கப்பட்டிருக்கலாம். எனிவே இன்டர்வியூ டெக்னிக் பர்சனாலிட்டி அசஸ்மெண்ட் மூலமா நாம ஓரளவுக்கு முடிவுக்கு வரலாம். குட் மார்னிங் டாக்டர். ஹலோ டாக்டர், சிட் டவுன். டாக்டர், ஐ திங்க் ஸ்வேதா மனநிலை சரியில்லாம பாதிக்கப்பட்டிருக்கா. இந்த பொசிஷன்ல ஷி ரெக்வயர்ஸ் நார்கோ அனாலிசிஸ் அண்ட் பயோ ஃபீட்பேக் ட்ரீட்மெண்ட் ஆக்ஷன்ஸ். ஓகே, ப்ரொசீட் டாக்டர். கணேஷ், ஹி இஸ் டாக்டர் முரளிராஜ், மனோ தத்துவ நிபுணர். ஹலோ. ஹலோ, ட்ரீட்மெண்ட் நடந்துக்கலாம் டாக்டர். ஸ்வேதா, உன் ஃப்ரெண்ட் தரகாசினி யாரு கொலை செஞ்சாங்கம்மா? ஸ்வேதா, உனக்கு என்ன நினைவுக்கு வருதுமா? நீ செல்மி ஸ்வேதா. ஆ
Because it's Sunday, a holiday. பார் இந்த அட்வர்டைஸ்மென்ட் பாரு. இனிமே போன் மேல போன் தான். அடடே நம்மளுதா கார்பெட் ஃபார் சேல். நம்ம கார்பெட் விக்கிறீங்களா? ஆமா, அந்த வேஸ்ட் கார்பெட், சொத்த சோஃபா செட், டிராயிங் ரூம்ல உள்ள ஐட்டத் எல்லாரையும் வித்துட்டு போறேன் இன்னைக்கு. இல்லாடி போனானே, அதுங்களை பார்த்து தினமும் நீ என்னமோ அர்த்தம் இல்லாம நடந்துகிட்டு என் உயிரை எடுத்துக்கிட்டு இருக்க. நீங்க பேசுறது எனக்கு கொஞ்சம் கூட புரியவே இல்ல. அப்பா சேதா, அத எல்லாத்தையும் வித்துட்டு புது கார்பெட் புது சோஃபா செட் வாங்குறேன். ஓகே, இன்ஃபேக்ட் நான் ஆல்ரெடி ஆர்டர் பண்ணிட்டேன். எனக்கு கூட தெரியாம இதெல்லாம் எப்ப பண்ணீங்க? சரி, நான் குளிச்சிட்டு வந்துறேன். அதுக்குள்ள போன் ஏதாவது வந்தா ரிசீவ் பண்ணிக்க. ஓகே, சரிங்க. ஹலோ, யாருங்க? நான் ரிட்டையர்ட் ப்ரொஃபசர் மா. பேப்பர்ல உங்க விளம்பரத்தை பார்த்தேன். உங்க கார்பெட்டை பார்க்கிறதுக்கு வாங்க. வீட் அட்ரஸ் பேப்பர்லயே இருக்கு. தேங்க் யூ. ஓகே. ஹலோ, யாரு? ஒரு நிமிஷம். கணேஷ். கணேஷ். யா கமிங். என்ன உங்களுக்கு போன்? யாரு? போன் தானே போன் சொன்னீங்களே. ஹலோ, சுரேஷ் கிருஷ்ண சார் இருக்கா? உடனே வந்துடுறேன். ஸ்வேதா, நான் அர்ஜென்ட்டா வெளியே போகணும். என் டான்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு ஆக்சிடென்ட் ஆகி ரொம்ப சீரியஸா இருக்கான். நான் வரத்துக்கு ஒரு 2 hours டைம் ஆகும். அதுக்குள்ள போன் ஏதாவது ரிசீவ் பண்ணிக்க. இல்ல யாராவது கார்பெட் வாங்குறதுக்கு வந்தாங்கன்னா நீயே டீல் பண்ணி வித்துடு. ஓகே அப்பா,
அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா இல்லடி பண்ண நான் வந்ததக்கு அப்புறம் வர சொல்ல ஸ்வேதா நேத்து நான் வாங்கிட்டு வந்த சேரை தான் கட்டிக்கணும் சரி சரி போயிடு வாங்க உங்க பேரு ஒரு முத்தம் என் பேரு தசரதராம் ரிட்டையர்ட் ப்ரொஃபசர்மா இன்னைக்கு பேப்பர்ல சோஃபா செட் கார்பெட்டுங்க ஃபார் சேல்னு விளம்பரம் கொடுத்துருக்கீங்களே அதை பார்த்து வந்திருக்கேன் அவர் வீட்டில் இல்லை நீங்க ரெண்டு மணி நேரம் கழிச்சு வாங்க இல்லம்மா என் மனைவி என் கூட வர வேண்டியதுதான் வயசானவங்கிறதுனால நான் ஏறின பஸ்ஸை அவ மிஸ் பண்ணிட்டா பாவம் இப்ப அவ வேற பஸ்ல வரலாம் ப்ளீஸ் மேடம் வெயில நடந்து வந்தது ரொம்ப கலப்பா இருக்கு குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி கொடுமா இஃப் யூ டோன்ட் மைண்ட் என் மனைவி வர்ற வரைக்கும் நான் வெயிட் பண்றேன் மறக்காதம்மா அண்ணா அவர் வரதுக்கு இன்னும் டைம் ஆகுமே பரவாயில்லம்மா எனக்கு ஒண்ணும் வேற வேலை இல்ல இந்த கார்பாட் விஷயம் தான் முக்கியம் சரி உட்காருங்க நான் தண்ணி குடிக்கிறேன் சரண்யா சும்மா இரு பார்த்தால் நான் தான் பயப்படாத இப்போ இந்த பிளாட்ல உன்னையும் என்னையும் தவிர வேற யாரும் இல்லை இல்லையா உனக்காகவே இந்த வேஷத்துல வந்தேன் கஷ்டப்பட்டு நான் சொன்ன மாதிரி நீ நடந்துகிட்டா எல்லாம் சாஃப்டா முடிஞ்சிடும் உன்னை விட மாட்டேன் கம் ஆன் பேபி எவ்வளவு நேரம் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் ரகசியமா குடிக்கிற காட்சி விசுக்கு ரெண்டு பேரும் குடிக்கலாம் இங்க பெட்ரூம் ரெடி இருக்கு கமா போலாம் கமா கமா அதெல்லாம் என்கிட்ட கிடக்காது முடியாது டோன்ட் வேஸ்ட் டைம் டோன்ட் சரி அந்த
Water to be much. Let me enjoy. Don't be safe. Come on. Come on.
தசரதராம் என் புருஷன் வந்த பஸ்ஸை நான் மிஸ் பண்ணிட்டதனால என்னை விட்டுட்டு அவர் மட்டும் வந்துட்டாரு. அதனால நான் வரது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. நீங்க இப்ப போயிட்டு அப்புறம் வாங்களே. இல்லம்மா, என் புருஷன் இங்கதான் வரேன்னு சொன்னாரு. வந்திருக்காரா என்னவோ? இங்க யாரும் வரலீங்க? இல்லம்மா, களைப்பா வந்திருக்கேன். குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுமா. சரிம்மா, நீங்க போயிட்டு அப்புறம் வாங்க. கதவு தரமா, கதவு தரமா பிளீஸ். சரி, என் புருஷன் வர வரைக்கும் இங்கேயே கொஞ்சம் வெயிட் பண்றேம்மா. ஏமா, அப்புறம் வாங்கம்மா. Come in. Well, thank you, doctor. என் ரூட்டிய நான் செஞ்சேன். Come in. I am sorry, my child. பாருங்க மிஸ்டர் கணேஷ், இவர் மிஸ்டர் கிருஷ்ணமூர்த்தி. ஹலோ. இவங்க திருப்பதி லட்சுமி, ஸ்டேஜ் ஆர்டிஸ்ட் ஃப்ரம் மெஜுரா. ரெண்டு பேரையும் இவ்வளவு நாடகம் ஆட வச்சு சிசோபர்மியா வியாதியால வேதனைப்பட்டு இருக்க ஸ்வேதாவுக்கு எமோஷனல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது நடந்திருக்கு. இப்ப அவ ரெண்டு மணி நேரம் எழுந்திருக்க மாட்டா. அவளுக்கு விஸ்கி ரூபத்துல செடிட்டிவ் மயக்க மருந்து கொடுத்தோம். இந்த சிசோபர்மியாங்கிறது ஒரு விசித்திரமான மனோவியாதி. ஏதாவது பயங்கரமான சம்பவங்களை பாக்குறப்பவாவது நினைக்கிறப்பவாவது அது தீவிரமாகி அதிகமா இருக்கும். நாம பார்க்காதது கேட்காதது அவங்க பாப்பாங்க கேட்பாங்க, அப்படி அந்த வியாதி. அத நோயோட அறிகுறின்னு சொல்லுவாங்க. அது ஆடியோவா இருக்கலாம், விஜுவலா இருக்கலாம். தரகாசினி கொலைக்கு அப்புறம் ஸ்வேதா தினமும் பயப்பட்டு அர்த்தம் இல்லாம பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்தா, தினமும் அவ நடந்துக்கிற விதத்தை வச்சு பார்க்கும்போது தரகாசினி கொலை செஞ்சுக்கிட்டு இருந்தப்போ அங்க உள்ள பொருட்களை அவ பார்த்திருக்கணும், அது மனசுல பதிஞ்சு போய் இந்த வியாதிக்கு வழி தேடி இருக்கணும்னு டாக்டர் முரளிராஜோட அனாலிசிஸ் மூலமா தெரிஞ்சது. ஒரு விஷயம் எனக்கு புரிய மாட்டேங்குது. அன்னைக்கு தரகாசினி கொலை செய்யப்பட்ட நியூஸ் பேப்பர்ல பார்த்தும் கூட ஸ்வேதா எந்த ரியாக்ஷன்ஸும் இல்லாத இருக்கிறது. அதான் அந்த வியாதியினோட குணம். மாமூலா நடந்துக்கிற மாதிரி நமக்கு தெரிஞ்சாலும் அவங்க மட்டும் அந்த நோயோட பிடியில தான் இருப்பாங்க. அது ஒரு சில வருஷங்கள் இருக்கலாம், சில சில நாட்கள்லயே மறைஞ்சிடலாம். அது அந்த ட்ரீட்மெண்ட்டை பொறுத்தது. ஐ ஹோப் ஐ வில் பி சக்சஸ்ஃபுல் இன் திஸ் கேஸ். ஒரு முக்கியமான விஷயம், என் ஜூனியர் டாக்டர் பிரமிளா ராஜன் 3 வருஷத்துக்கு முன்னால கொலை செய்யப்பட்டார். அந்த பர்சனல் டைரியில இருந்து போலீஸ் ரெக்கார்ட்ஸ் வச்சு தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, எத்தனையோ கொலைகளை செஞ்ச சைக்கோ கில்லர் அவளுக்கு பேஷண்டா வந்தது ஒரு விசேஷம்னா, அந்த பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் செய்யணும்னு ஃபேமஸ் மாடல்கள் தரகாசனியோட ஹெல்ப் கேட்டதும், அதே ராத்திரி டாக்டர் பிரமிளா ராஜன் கொலையானதும் ஒரு ஷாக்கிங் ஈவெண்ட் இன் அவர் மெடிக்கல் இன்ஸ்டிடியூட். ஸோ என் ஆய்வுப்படி தரகாசினி கூட அந்த கொலகாரன் தான் கொலை செஞ்சிருக்கணும். ஏன்னா கொலை செய்யப்பட்ட பெண்கள் எல்லாரும் ஒரே விதமா கொலை செய்யப்பட்டிருக்காங்க. மஸ்ட் பி பர்வர்டட் அண்ட் சேடஸ்டிக் மேனியா. எனிவே, ஆஸ் அ டாக்டர் நான் செய்ய வேண்டியதை செஞ்சேன். இனி புனிதமான தாலி கட்டின புருஷனான உங்க பொறுப்பு தான் மிச்சம் இருக்கு. அவ கண் வீச்ச உடனே தான் கொலை செஞ்சதா விதவிதமான நினைவுகளோட உங்களை கேள்வி கேட்பா, தான் நிஜமாவே கொலை செஞ்சேன்னு வாதிப்பா. நீங்க மட்டும் அது ஒரு கனவுன்னு, அவ இத்தனை நாள் பயப்பட்டது கூட கனவுதா, இது கூட கனவுதான்னு பொய் பேசணும். உங்க மனைவி உங்களுக்கு வேணும்னா அப்படின்னா டாக்டர், ஸ்வேதாவுக்கு யார்கிட்டயும் தகாத உறவு இருக்காதுங்கிறீங்களா? காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறத விட கல்யாணம் பண்ணிக்கிட்ட பெண்ணை புரிஞ்சுக்கிட்டு அன்பு செலுத்துறது பண்பு. அது இல்லாதவன் மிருகத்துக்கு சமம். எனவே இந்த பர்னிச்சர் எல்லாத்தையும் புது பர்னிச்சரோட ரீப்ளேஸ் செஞ்சு பாத்ரூம்ல ரத்தக்கரைங்க உள்ள சேலையை எடுத்துட்டு அதே மாதிரி சேலையை கட்டி அவளை படுக்க வைங்க. ஓகே, அவ கண் விழிக்கிற டயத்துக்கு எல்லாம் புதுசா இருக்கணும். மிஸ்டர் கணேஷ், பெரிய மனசோ ஒரு பொய் சொல்லி வாழ்நாள் பூரா அவளுக்கு மறுவாழ்க்கையை தருவியோ மறுபடி பைத்தியக்காரிய ஆக்குவியோ உன் இஷ்டம். மனோவியாதியால வேதனைப்படுறவங்களுக்கு பெரிய மனசு, கௌரவத்தோடு கூடிய ஆதரவே பெரிய மருந்து. குட் பை. தேங்க்யூ டாக்டர். Thank you.
தேங்க் யூ சிஸ்டர்ஸ் நீங்க போலாம் ஓகே மனோவியாதியால வேதனைப்படுறவங்களுக்கு பெரிய மனசு கௌரவத்தோடு கூடிய ஆதரவே பெரிய மருந்து இருக்க புதுசா இருக்கே நான் அப்பவே சொன்னேன்ல
ना வந்தப்ப மகாராணி நல்ல தூக்கத்துல இருந்தீங்க. எதுக்கு டிஸ்டர்ப பண்ணதுன்னு சொல்லி யாரா வந்தாங்க? நம்ம பழைய சோபா செட், கார்பெட், சாண்டலியர் எல்லாத்தையும் புது செட்டப் பண்ணிட்டேன். ஹவ் டு யூ லைக் இட்? அது இங்க எப்படி? அது இங்க இருக்கா? ஸ்வேதா, இதுக்கு முன்னாடி இது உடைஞ்சிருந்தது. இப்போ அப்பா இனி போதும். வா ஜாலியா வெளிய போய் நம்ம பாப்பாவுக்கு புது Dress வாங்கலாம். அதுக்கு அப்புறம் சைனீஸ் ரெஸ்டாரன்ட்க்கு போய் டின்னர் சாப்பிடலாம். ஓகே, கம் லெட்ஸ் கோ. அது இருக்கட்டும். நீங்க எப்ப குடிக்க ஆரம்பிச்சீங்க? ஓஹோ, கம் ஆன் ஸ்வேதா. வாங்க, நான் பாட்டில் காமிக்கிறேன். என்ன அர்த்தமில்லாம பேசுற? பாருங்க. மறுபடியும் இங்க தான் வெச்சீங்க. சரி ஸ்வேதா. இனி உன் கற்பனை உலகத்துல இருந்து வெளிய வா. போலாம் வா. என்ன பாருங்க. நான் யாரை கொலை பண்ண தெரியுங்களா? அந்த தரகாசினி கொடூரமா கொண்ட ஆளு தான், அந்த கொலகாரர் தான். அவன் மாறு வேஷத்துல வந்தா அந்த படுபாவிய கொண்டுட்டேங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஸ்வேதா, நான் இப்படி கேட்டுகிட்ட போனா உனக்கு வந்த கனவெல்லாம் சொல்லிடுவ போல இருக்க. ஐயோ, அது கனவு இல்லங்க. நான் ஸ்வேதா, இன்னில இருந்து அதெல்லாம் மறந்துடுமா? ஓகே, உன் கெட்ட கனவுக்கு காரணமான அந்த சோபா செட், கார்பெட், சாண்டலியர் எல்லாத்தையும் வித்துட்டல. இனி நோ மோர் ஹாலுசினேஷன்ஸ் அண்ட் நோ மோர் டவுட்ஸ். ஸ்வேதா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, வரேன். நான் வரதுக்குள்ள நீயும் பாப்பாவும் ரெடியா இருக்கணும். We'll all go for dinner, okay? Smile. Good girl. Yes, sir. தரகாசினிய கொலை செஞ்ச அன்னைக்கு ஸ்வேதா யூஸ் பண்ண கேமரா டாக்டர் பாலகிருஷ்ணன் கிட்ட தோட்டத்துல இருக்கிற காலி டேங்க்ல மறைச்சு வச்சிருக்காங்களாம். அத உடனே எடுக்க ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே சார். யோ, உடனே அந்த கேமரா எடுத்துட்டு வாங்க. ஓகே சார். தேவைப்பட்ட டாக் யூஸ் பண்ணிக்கங்க. ஓகே. ராத்திரியோட ராத்திரியா ட்ரை பண்ணி எப்படியாவது அந்த கொலைகாரனை பத்தி எல்லா தகவலையும் தெரிஞ்சுட்டு வாங்க. செய்யறேன் சார். யோ, உங்களுக்கு தேவைப்பட்ட டிராபிக் கான்ஸ்டபிள் ஒத்துழைப்பும் கிடைக்கும். இந்த தடவை அந்த கொலகாரன் நம்ம கிட்ட இருந்து தப்பிக்கவே கூடாது. சார் சார், அந்த சைக்கிள் கில்லர் போட்டோ கடிச்சிச்சு பாருங்க சார். கரெக்ட். ஆனா இவன் எங்க இருக்கான், எந்த மூலையில இருக்கான்னு நம்ம யாருக்குமே தெரியல. அவனுக்கு சிட்டிக்குள்ள ஏகப்பட்ட கெஸ்ட் ஹவுஸ் எல்லாம் இருக்கு. அதனால நாம என்ன செய்யணும்னா, எங்க போலீஸும் உங்க டிராபிக் போலீஸும் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து தெரு தெருவா விசாரணை செஞ்சு அவனை உடனே பிடிச்சாகணும். ஓகே. அம்மா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பொதுமக்களுக்கு ஒரு அறிவிப்பு. பல கொலைகளை செய்த சைக்கோ கில்லர் இந்த அபார்ட்மெண்டில் எங்கேயோ ஒளிந்து கொண்டிருக்கிறார். தயவு செய்து வீட்டுக் கதவுகளை திறக்காதீர்கள். Oh,
பார்த்தது நிஜம்தான் போல இருக்கு. தரஹாசினிய கொலை செஞ்சது நான் தான். உன் கனவில் வரும் உண்மையான ஆளு. I'm the imaginary. No. Come on. Let us experience a game of death. சாவப்பத்தி கேட்ட உடனே பயமா? Ready, bitch? Come on. Cut off. You bloody innocent. அப்பாவி அட்டன் அடிக்காதே. என்ன மோசம் செஞ்சது உன்னாட்டும் பொண்ணுதா? அது மேலதான் பெண்ணுங்களோட இத்தனை நாள் விளையாண்டேன். இன்னைக்கு யூ ஸ்பாயில்ட் மை ஹாப்பினஸ். நீ என்ன டிஸ்டர்ப் பண்ண, உன்னை நான் உயிரோட விட மாட்டேன். இருக்கிற பொண்ண நம்பவே மாட்டேன். ஐ கில் யூ பிளடி ஃபீமேல். யூ பாஸ்டர்ட். நீ ஒரு பாவிடா, யூ நோ தட். நீ செஞ்ச பாவத்துக்கு தண்டனை நிச்சயம். நீ சட்டத்தில் இருந்து தப்பு, ஆனா தேவத்தோட தீர்ப்புல இருந்து தப்பவே முடியாது. Come on.
துப்பாக்கில பண்ணுங்க பா. கீழே போடலன்னா ஸ்வேதாவுடைய உயிர் காத்துல கலந்துடும். It's all right. Be happy. Meet again. Thank you, sir. Sweta. Hi, Saranya, darling. In the other holidays, me, mummy, na, all of Singapore, popper. Hey, pesa matya, darling. Thank you, Danny. That's good.